போன வாரம் சென்னை ஃபுல்லா தண்ணி இருந்துச்சு, தண்ணிக்கு கீழே தான் சென்னை இருந்துச்சு, தண்ணிக்கு மேல தான் சென்னையில, தண்ணி கீழே தான் சென்னை இருந்துச்சு, நம்ம எல்லாருமே தெரியும். இந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, கே போய் பாலா, அதுக்கப்புறம் இர்ஃபான் வியூஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, காசு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, என் கவர்மெண்ட் கூட சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க, அதுல சில பல கோல்மால் எல்லாம் பண்ணாங்க. படகுல ஏத்திட்டு வரும்போது 1000 ரூபாய் கேட்கறது, ஒரு பால் பாக்கெட் 500 ரூபான்னு சொல்றது, 50 ரூபான்னு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் கொள்ளையே அடிச்சாங்க. இந்த மாதிரி டைம்ல இப்ப ஒண்ணு என்ன நடந்திருக்குன்னா, விஜய் மக்கள் இயக்கம் சார்பா வந்து சாப்பாடு கொடுத்திருக்காங்க. சாப்பாடு கொடுத்தது கெட்டது நான் சொல்லல, சாப்பாடு கொடுக்கும் போது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு ஆண்டவங்களா இருந்தாலும் சரி, ஆள போறவங்க இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா, எதனா ஒரு பொருள் மக்கள் கிட்ட கொடுக்குறாங்கன்னா பேக்ல அவங்களுடைய போட்டோ இருக்கும், பொருள் வீட்டுக்கு கொடுத்தா அதுலயே அவங்க போட்டோ இருக்கும், கட்சியோட பேர் இருக்கும், எதனா ஒண்ணு இருக்கும் கட்சியின் சார்பா. இதே போல விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பா வந்து சாப்பாடு மக்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த டைம்ல வந்து விஜய் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு கத்துறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க பண்ற மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. நான் சொல்ல வரேன்னா, நம்ம தனியா நிக்கணும்னு ஆசைப்படுறோமா, அவங்க பண்ற மாதிரி நம்ம பண்ண தேவையில்ல. இது விஜய் சாரே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு தெரியல, விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பா இருக்கவங்க நிறைய பேர் அக்செப்ட் பண்ணனால தான் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி கொடுக்குறாங்க. ஏன் சொல்ல வரேன், நம்ம தனியா தெரியணும், விஜய் ரசிகர் ஃபேன் இல்லடா, அதான் இப்படி தப்பு தப்பா பேசணும் கேப்பீங்க. ஆனாலும் பயங்கரமான வெறித்தனமான ஃபேன் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு எல்லாருமே பிடிக்கும். அதே போல விஜய் அண்ணாவும் ரொம்ப 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 பிடிக்கும். நாளைக்கு ஒரு வீடியோல பாக்கலாம்.